கதைகள் சூழ் உலகு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 4. தொடர்ந்து கதை கேளுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் பாகம் 4, அத்தியாயம் 38, நந்தினி மறுத்தாள். ஆதித்த கரிகாலர் வந்து அவரோட நிபந்தனை எல்லாத்தையுமே சொல்லி இப்போ பழுவேட்டரையரை வந்து பயங்கர கலக்கத்துக்கு உள்ளாக்கிட்டாரு. வேற வழியே இல்லாமல் இப்போ பழுவேட்டரையர் வந்து நந்தினியை பார்க்க போகிறாரு. ஆனாலும் மனசுக்குள்ளே அவருக்கு சின்னதாக கொஞ்சம் உற்சாகம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா வெளிப்படையாக ஆதித்த கரிகாலனே அந்த பேச்சை எடுத்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்கல்ல. கடம்பூருக்கு வந்து அவர் புறப்பட்டு வந்தப்போ என்ன நம்பிக்கையோடு வந்தாரோ அது எதுவுமே இப்போ வரைக்கும் நிறைவேறவே இல்லை. இந்த சின்ன பிள்ளை ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையில் வர வச்சுக்கிட்டா அவனை வந்து அப்படியே ஒரு நயத்தினால பயத்தினால நம்ம விருப்பப்படி நடக்க வச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார். நம்ம அதுக்கப்புறம் சம்புவரையர் இப்படி பெரியவங்க எல்லாரும் சொன்னால் அவன் வந்து கட்டுப்பட்டு தான் தீரணும் அப்படின்னு நம்பி தான் வந்தார். சோழ ராஜ்யம் முழுக்க மதுராந்தகனுக்கு வந்து உடனடியாக பட்டம் கட்டிட்டோம் அப்படின்னா அதனால் என்னெல்லாம் அபாயம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஏன்னா வடக்கில் வந்து மலையமான், தெற்கில் வந்து கொடும்பாளூர் வேளான், இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு விரோதமாக இருப்பாங்க. கரிகாலன் வந்து இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்துக்கிட்டா அவ்வளவுதான், உள்நாட்டு யுத்தம் உடனே வந்துடும். அதோட முடிவு வந்து என்ன ஆகும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. பொதுமக்களில் பெரும்பாலோர் வந்து சுந்தர சோழரோட பிள்ளைங்க மேலே தான் இருப்பாங்க பாசமாக. ஏன், மதுராந்தகனோட அம்மாவே இதுக்கு எல்லாத்துக்குமே விரோதமாக இருக்கா. இதுக்கு சரின்னு சொல்கிற ஒரே கூட்டம் இந்த காளாமுகர் கூட்டம் ஒன்று தான். அந்த காளாமுகர் கூட்டத்தை மட்டும் நம்பி இந்த உள்நாட்டு போர்லையெல்லாம் இறங்க முடியாது தைரியமாக. பாண்டிய நாட்டிலையும் சேர நாட்டிலையும் பாலாறுக்கு வடக்க இருக்கிற நாடுகள்லையும் வந்து கலக்கமெல்லாம் கிளம்புனாலுமே கிளம்பும் இந்த பிரச்சனையினால். அதனால இப்போதைக்கு மதுராந்தகனுக்கு பாதி ராஜ்யம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டா வசதி. அதுவுமே எந்த பாதி அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூரை தலைநகரமாக வச்சுக்கிட்டு இருக்கிற தென் சோழ ராஜ்யம் அப்படி அப்படின்னு சொல்லி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டா போக போக அப்படியே பிற்பாடு பார்த்துக்கலாம். கொடும்பாளூர் வேளானோட செல்வாக்கை வந்து எப்படியாவது ஒரு வழியாக தீர்த்து கட்டிடலாம். அதுக்கப்புறம் வடக்கு பக்கத்து திரும்பி இந்த திருக்கோவலூர் மலையமானையும் ஒரு கை பார்க்கலாம். கரிகாலன் வந்து வெறும் முரடன்தான். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஏடாகூடமான காரியத்தில் இறங்கி அற்பாயுள்ள செத்துப்போனாலும் செத்துப்போவான். அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா எல்லா கவலையும் முடிஞ்சு இப்போதைக்கு பாதி ராஜ்யம் அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டா நல்லது. இந்த முடிவுக்கு வந்து பழுவேட்டரையர் எப்போ வந்திருந்தார் அப்படின்னா நம்ம இளையராணி நந்தினியோட கலந்து ஆலோசனை பண்ணி பேசி தான் இந்த முடிவுக்கு வந்தார். அதுக்கப்புறம்தான் வந்து கரிகாலனை வந்து கடம்பூருக்கு வரவழைக்கிறதுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை. பெரியவங்க பேச்சுக்கு அடங்கி நடக்கிறதுக்கு பதிலாக கரிகாலன் வந்து பெரியவங்க எல்லாத்தையும் அதட்டி உருட்டி அதிக பிரசங்கம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட கேலி பேச்சு, ரெண்டு பொருள் கொண்ட மொழிகள், இது எல்லாத்தையும் பழுவேட்டரையரால் பொறுக்கவே முடியல. முக்கியமாக அவரை பற்றி கரிகாலன் வந்து அடிக்கடி வயசான கிழவர் அப்படின்னு சொன்னது, இளையராணியை வந்து பாட்டி பாட்டின்னு கூட்டிகிட்டு வந்தது, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கூரான விஷத்தை தேய்ச்ச பானம் மாதிரி அவரை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பத்தாவதுக்கு சம்புவரையர் இவ்வளோ நாள் எப்படி பேசினார், இப்போ வந்து சம்புவரையரோட போக்கு அவ்வளவா திருப்தியாகவும் இல்லை. ஏன்னா அவர் வந்து பழுவேட்டரையருக்கு ஒரு பக்க பலமாக இருந்து இந்த கரிகாலனோட அதிக பிரசங்கித்தனத்தையெல்லாம் அடக்க முயற்சி பண்ணணும்ல, அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணலை. பெரும்பாலும் வாயை மூடி மௌனமாக இருந்தார். அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை அவர் பேசினாலுமே தயங்கி தயங்கி வளவளா குளவுளான் தான் பேசினார். கரிகாலன் வந்து மாளிகைக்கு விருந்தாளியெல்லாம் வந்திருக்கான், அதுவும் சம்புவரையரோட மாளிகைக்கு வந்திருக்கான். அதனால் வந்து சரி நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துட்டான், ஏதாவது ஏடா ஊடமாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார் போல். காரணம் எது வேணாலும் இருந்துட்டு போகுது, சம்புவரையரோட போக்கு வந்து பழுவேட்டரையருக்கு கொஞ்சம் கூட திருப்தியாக இல்லை. இதையெல்லாம் நினைக்கிறப்ப பெசாமல் தஞ்சாவூருக்கு திரும்பி போயிடுறதே நல்லது. சின்ன பழுவேட்டரையன் வந்து நல்ல மதியூகி அறிவாளி, அவன்கிட்ட பெசாமல் யோசனை கேட்டுக்கலாம். ஒருவேளை மதுராந்தகனை இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா நிலைமைக்கும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலாந்த கண்டனை வந்து பெரிய படை திரட்டி கொள்ளிடக்கரையில் கொண்டு வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஆனால் எது எப்படி கிடந்தாலும் இளையராணியை வந்து இங்கே விட்டுட்டு போகக்கூடாது. இந்த மூடர்களோட கேலி பேச்சுக்கு உள்ளாக்கிறதுக்கு கூடவே கூடாது.
அவளையும் கூட்டிட்டு போய் அவளை தஞ்சாவூரில் விட்டு வந்துடணும். அதுக்கு இப்போ ஒரு நல்ல வசதி. அதை ஏன் கைவிடணும்? எப்போ பார்த்தாலும் இளையராணியவே இவனுங்க கேலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வேற நினச்சிக்கிட்டாரு. இப்படியெல்லாம் யோசித்து இளையராணியை கொண்டு போய் தஞ்சாவூரில் விட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுமே இவருக்கு பயங்கர ஒரு உற்சாகம் வந்துருச்சு. நல்ல முக மலர்ச்சியோடு தான் நந்தினியோட அந்த புறத்துக்கு போனார். அங்கே வாசல்படி பக்கத்தில் வந்தப்போ உள்ளே இருந்து நல்ல கலகலகலன்னு சிரிப்பு சத்தெல்லாம் கெட்டுச்சு. எதுக்கோ தெரியல அந்த சிரிப்பு சத்தம் வந்து அவருக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு. ஏன்னா தஞ்சாவூர் அரண்மனையில் வந்து நந்தினி இந்த மாதிரி சிரிக்கிறதே கிடையாது. இப்போ இங்கே வந்து இவளுக்கு என்ன குதூகலம் வந்துருச்சு? எதுக்கு சிரிக்கிறா? சேர்ந்து சிரிக்கிறது யாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். உள்ள நுழைஞ்சா உள்ளே இருந்தது மணிமேகலை தான். அதனால கொஞ்சம் வந்து அவரோட சந்தேக புத்தியெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிஞ்சிச்சு. அவரை பார்த்ததுமே மணிமேகலை வந்து சிரிப்பு அடக்கிறதுக்காக ரெண்டு கையிலையும் வாயை புத்திக்கிட்டா. ஆனால் அப்படியும் அவளால் அடக்கவே முடியலை. அதனால சிரிச்சுக்கிட்டே அந்த அறையை விட்டு ஓடி போயிட்டா. ஆனால் நந்தினியோட சிரிப்பு பழுவேட்டரையரை பார்த்த அடுத்த கணமே அப்படியே நின்றுச்சு. அவளோட முகம் எப்போவுமே வழக்கமாக இருக்கும்ல அந்த கம்பீரத்துக்கு வந்துருச்சு. ஐயா வாங்க, யோசனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா. நந்தினி, எதுக்கு அந்த பொண்ணு இப்படி சிரிக்கிறா, ஏன் சிரிச்சுக்கிட்டே ஓடுறா அப்படின்னு கேட்டார். இன்னும் சந்தேகம் போகலை. அதை சொல்லத்தான் வேணுமா? சொல்கிறேன். சபா மண்டபத்திலெல்லாம் பேச்சு நடந்துக்கிட்டு இருந்ததில் அதில் கொஞ்சம் பக்கத்து அறையில் இருந்த மணிமேகலையோட காதில் வந்து விழுந்துச்சான். இளவரசர் ஆதித்த கரிகாலர் வந்து பாட்டன்களை பற்றியும் பாட்டிகளை பற்றியும் பரிகாசமாக பேசினாராமே, அதெல்லாம் சொல்லிட்டு அவள் சிரிச்சா. சே, துஷ்டப்பெண், அவள் தான் அதை சொல்லி சிரிக்கிறானா, நீயும் அவளோட சேர்ந்து சிரிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவளோட சேர்ந்து தான் நான் சிரித்தேன். அவள் அந்த பக்கமாக போனதும் அழலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு உடனே அவளுக்கு சட்டுன்னு கண்ணில் வந்து கண்ணீர் துளிக்குது. அதை அப்படியே தொடச்சிக்கிட்டான். கண்ணீரை பார்த்ததுமே பழுவேட்டரையருக்கு பொறுக்க முடியல. ஆஹா, உன்னை இப்பேற்பட்ட மூடர்களோட மத்தியில் நான் கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தானே? சரி, நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நம்ம தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போகலாம். இன்னைக்கு இரவு மட்டும் பொறுத்துக்க அப்படின்னாரு. தஞ்சாவூருக்கு புறப்படணுமா? ஏன், வந்த காரியம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா நந்தினி. அப்புறம் அன்னைக்கு சபா மண்டபத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த பேச்சுகள் எல்லாத்தையுமே அவர் சொன்னார் நந்தினிக்கிட்ட. எல்லாத்தையும் கேட்டுட்டு நந்தினி என்ன சொன்னா அப்படின்னா, சுவாமி, நீங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டு வாங்க, நான் வரலை. ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி கொடுக்குற வரைக்கும் நான் இங்கேருந்து புறப்படுறதா எனக்கு உத்தேசமே இல்லை. அந்த கர்வம் பிடிச்ச இளவரசன் ஆதித்த கரிகாலன், அவன் வந்து காலில் விழுந்து அவன் பேசின பரிகாச பேச்சுக்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், அல்லது உங்களோட கத்திக்கு அவன் இரையாகணும் அப்படின்னு சொல்லிட்டான். பழுவேட்டரையர் வந்து என்னதான் ஆதித்த கரிகாலனை அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும், ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இப்போ வரைக்கும் கிடையாதுல்ல. அதனால அப்படியே பதட்டமாயிட்டாரு. நந்தினி, என்ன சொல்கிற, இந்த பாதகமான எண்ணமெல்லாம் உன் மனசில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, எது பாதகமான எண்ணம்? என்னை கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ண கணவனை ஒருத்த வந்து என்னெல்லாமோ பேசுவான், நிந்திச்சு பேசுவான், அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன பாதகமா அப்படின்னு கேட்டான். இல்லை நந்தினி, அப்படி சொல்லலை. இதை கேளு, எங்களோட பழுவூர் குலம் வந்து சோழ குலத்தோட 6 தலைமுறையாக நட்பாக இருக்குது. அதையெல்லாம் மறந்து அந்த அரியா சிறுவன் சின்ன பையன் ஒருத்த வந்து ஏதோ உளறனா அப்படிங்கிறதுக்காக அந்த குலத்துக்கு விரோதமாக கத்தி எடுக்க முடியுமா? நான் சுந்தர சோழரோட புதல்வன், இப்போ வரைக்கும் அவன்தான் பட்டத்து இளவரசன், அவனை நான் என் கையால் கொல்றதா? இது என்ன பேச்சு அப்படின்னு இந்த பேச்சே பிடிக்காமல் வந்து அப்படியே பதறாரு. ஏன் அப்படி பதறாருன்னா, கரிகாலன் வந்து காரசாரமாக என்னென்னமோ பேசினால அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டப்ப சில சமயம் பழுவேட்டரையரோட கை வந்து தானாக உடைவாளுக்கு போச்சு. அப்போ வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் நினச்சி மனசை கையை இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டாரு. அவரோட மனசில் இதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ நந்தினி வாயை திறந்து வெளியிட்டு சொல்லிட்டான். அதை அப்படியே இவ்வளோ சொல்லவும் வந்து அவருக்கு பதட்டம் அப்படி ஜாஸ்தியாகுது. ஐயா, நீங்கள் சோழகுலத்தோட 6 தலைமுறையாக நட்பு கொண்டவங்க, உறவும் கொண்டவங்க, அதனால் நீங்கள் கத்தி எடுக்க தயங்கிறது வந்து இயல்பு தான். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட உறவு எதுவுமே இல்லையே.
சோழகுலத்துக்கு நான் எந்த விதத்துலேயும் கடமைப்பட்டவ கிடையாது. ஆதித்த கரிகாலன் வந்து உங்களோட அடி பணிஞ்சு மன்னிப்பு கேட்கலனா என் கையில் கத்தி எடுத்து நானே அவனை கொன்னுடுறேன், இப்போ என்ன அப்படின்னா. ஆனால் இதை அப்படி சொல்கிறப்ப அவளோட கண்கள் வந்து அப்படியே செவந்து போச்சு, புருவம் நெறிஞ்சது. அதாவது உண்மையான கோபத்தோட அவளோட முகத்தோற்றமே அப்படியே மாறி போய் தான் வந்து நானே ஆதித்த கரிகாலனை வந்து கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே நந்தினியோட குறிக்கோள் வந்து இதுதான் அப்படிங்கிற விஷயம் வந்து பழுவேட்டரையருக்கு தெரியாது. இதுக்கே இவ்வளவு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நந்தினியோட உண்மையான குறிக்கோளே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவார்? சரி, நந்தினி தஞ்சாவூருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நந்தினியை இங்கே விட்டுட்டு போனால் இது மூலமாக நந்தினி வந்து என்ன காரியங்களை வந்து சாதிக்க போகிறா? இதெல்லாம் மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 39. மிக்க நன்றி.